கடந்த 100 நாட்களாக சின்னத்திரையே தன் வசம் வைத்திருந்த பிக்பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சி இன்றுடன் நிறைவடைய உள்ளது. இந்த சீசனின் வெற்றியாளர் ஆரிதான் என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்தாலும் அதிகாரப்பூர்வ முடிவு இன்று இரவு வெளியாகிவிடும். ஆனால் பிக்பாஸ் நிகழ்ச்சி இறுதிக்கட்டத்தை அடையும் முன்பாகவே ஆரிக்கு ஒரு பெரிய ரசிகர் வட்டம் உருவாகிவிட்டது. ஆரி ஆர்மி என பலரும் சமூக வலைதளத்தில் அவருக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். தமிழ் திரையுலகில் சில படங்களில் நடித்த நடிகர் என்ற ஆரியின் ஒரு பக்கம்தான் பலருக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி அவர் பல பரிமாணங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதன் பின்னணி குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். ஆரி என்ற நடிகரை அனைவரிடமும் கொண்டு சேர்த்த படம் நெடுஞ்சாலை. இதுதான் அவரின் முதல் படம் என பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பே ஆடும் கூத்து என்ற படத்தில் அவர் அறிமுகமாகிவிட்டார். இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி அடையாவிட்டாலும் விமர்சன ரீதியாக பாராட்டுக்களை பெற்றது. சிறந்த பிராந்திய மொழி படத்திற்கான தேசிய விருதையும் பெற்றது. இதனைத் தொடர்ந்து பாரதி ராஜா மற்றும் பாலச்சந்தர் இணைந்து நடித்த ஒரே படமான இரட்டை சுழி என்ற படத்தில் ஆரி நாயகனாக நடித்தார். ஆனால் இந்த படம் அவருக்கு பெரிதாக கை கொடுக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற படத்தில் 2012 ஆரி நடித்தார். இந்த படமும் வர்த்தக ரீதியாக வெற்றி பெறவில்லை. இப்படி தொடர் தோல்விகளால் துவண்டு கிடந்த ஆரிக்கு நெடுஞ்சாலை திரைப்படம் ஒரு திருப்பு முனையை தந்தது. இதில் அவர் நடித்த தார்பாய் முருகன் கதாபாத்திரம் நல்ல பெயரை வாங்கி தந்தது. இந்த படத்தில் நடிப்பதற்காக 2 வருடங்கள் செலவழித்து தனது உடல் எடையை அவர் அதிகரித்தார். பிறகு நயன்தாராவுடன் அமானுஷ்ய கதையான மாயா படத்திலும் பின்னர் தரணி என்ற படத்திலும் நடித்தார். பின்னர் சீரான இடைவெளியில் உன்னோடுக்கா, முப்பரிமாணம், நாகேஷ் திரையரங்கம் போன்ற திரைப்படங்களில் நடித்த ஆரி தற்போது எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான், அலேக்கா உள்ளிட்ட 3 படங்களில் நடித்து வருகிறார். நடிகர் என்பதை தாண்டி சில முன்னணி நடிகர்களுக்கு ஆரி பாடி ஸ்கல்ப்டிங் எனப்படும் உடற்பயிற்சி ஆலோசகராக இருந்துள்ளார் என்பது பலரும் அறியாதது. சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று சென்னை வந்தேன். வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருந்தேன். அப்போது ஒரு நாள் கூட தவறாமல் ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்தேன். வெயிட் லிப்டிங் போன்ற பயிற்சிகளை சுலபமாக செய்தேன் என ஆரி தனது நினைவுகளை ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்டுள்ளார். ஆட்டோகிராஃப் படத்திற்காக இயக்குனர் சேரன், சுப்பிரமணியபுரம் சசிகுமார், யோகி அமீர், மிருகம் ஆதி, கற்றது தமிழ் ஜீவா, 1001 பார்த்திபன், ஈரம் சிந்துமேனன் என இவர் உடற்பயிற்சி ஆலோசனை அளித்த நட்சத்திரங்கள் ஏராளம். இப்படி பாடி ஸ்கல்ப்டிங்கிற்காக சேரனை சந்தித்த ஆரி அதன் மூலம் தனது முதல் பட வாய்ப்பையும் பெற்று திரையுலகில் நுழைந்தார். தொழில் வாழ்க்கை தாண்டி ஆரியின் சொந்த வாழ்க்கையும் திருப்பு முனைகள் நிறைந்தது. லண்டனில் வசித்து வரும் இலங்கை தமிழ் பெண்ணான நதியா என்பவரை ஆரி 2015 காதல் திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு ரியா என்ற பெண் குழந்தை இருக்கிறார். 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போதுதான் சமூக ஆர்வலர் ஆரி என்ற அவரின் மற்றொரு முகம் வெளியில் தெரிந்தது. அனைவரும் விவசாயிகளாக மாற வேண்டும், தனக்கு தேவையான உணவை ஒவ்வொருவரும் தானே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஆரி அதன் முதல் விதையாக மாறுவோம் மாற்றுவோம் என்ற அமைப்பை தொடங்கினார். இந்த அமைப்பின் முதல் முனைப்பாக நானும் ஒரு விவசாயி என்ற திட்டத்தை நடிகர் கமல்ஹாசனை வைத்து தொடங்கி வைத்து செயல்வடிவம் தந்துள்ளார். இளைஞர்கள் 2700 பேருக்கு மேல் கலந்து கொண்டு 5366 நாட்டு கத்திரி செடிகளை விளைநிலங்களில் பயிர் செய்து கின்னஸ் சாதனையை ஆரி தலைமையில் செய்துள்ளனர். அதேபோல தாய்மொழியில் கையொப்பம் இடுவோம் என்ற பிரச்சாரத்தையும் அவர் முன்னெடுத்து வருகிறார். பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை பிக்பாஸ் வீட்டில் அதிக எதிர்ப்பை சந்தித்தவர்களில் ஆரி முதன்மையானவர். இதுவரை 11 முறை அவர் நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முந்தைய சீசன்களில் கவின் 8 முறை நாமினேஷனிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார். முதல் சீசனில் டைட்டில் வென்ற ஆரவ் 7 முறை மட்டுமே நாமினேட் ஆகியிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி இறுதிக்கட்டத்திற்குள் ஆரி நுழைந்திருக்கிறார். அதில் அவர் வெற்றி பெறுவாரா என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும்.